இந்த படத்தை வெற்றிப்படமாக்கிய பிரஸ்காரங்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தமிழ் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அசோக்கும் அபியும் வீட்டுக்கு வந்து இந்த படத்தில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அபி அசோக் கூட இது ரெண்டாவது படம் எனக்கு. ஃபஸ்ட்டு பிரியதர்ஷன் சார் படத்தில் நடித்த இந்த படம். அவங்களாம் யார்? என் குழந்தைகள். என்னை வந்து கேட்கும்போது நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? அதே மாதிரி சுல்தான் படத்தினுடைய ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் அஸ்வத் வந்து என்கிட்ட கதை சொன்னாப்பில்ல. ஒரு நாலு லைன் போதும். எனக்கு வந்து கதையை வந்து ஸ்கிரிப்ட் அனுப்பி மெயிலில் அனுப்பு பெயிலில் அனுப்பு இதெல்லாம் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. சொல்கிறத கேட்குறது தான். அதே மாதிரி தான் என் மகன் ஸ்ரீகணேஷ் வந்து என்கிட்ட கதை சொன்னாப்பில்ல. இப்போ ஒரு துப்பாக்கி காணாமல் போது அதில் எட்டு தோட்டம் இருக்குது, அது வெடிக்குது, அது உங்கள் கையிலேருந்து தான் வெடிக்குது, ஒரு ஒரு குண்டு போகும்போது ஒரு ஒரு கதை. ரைட், ஓகே, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு நரேஷன். ஷூட்டிங் போயிருக்கும் பொழுதும் வந்து எனக்கு அது ஷூட்டிங் போன மாதிரியே தெரியல. உண்மையிலேயே வந்து ஒரு ஜாலி ட்ரிப்புக்கு போன மாதிரி தான் இருந்தது. அது ரொம்ப அற்புதமாக, நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருந்தது. அந்த படத்தை நான் இப்போ முந்தா நாள் தான் பார்த்தேன். ஜனங்கள் எல்லாருமே ரொம்ப ரசிக்கிறாங்க. சொன்னால் புரியாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான டைலாக். அது காதலிப்பது தவறில்லை, அந்த காதலை சரியான நேரத்தில் சொல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய தவறு அப்படின்றத இந்த படத்தில் வந்து நல்லா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு திரைக்கதை. எல்லாருமே நடித்தவர்கள் எல்லாருமே ரொம்ப அற்புதமான ஒரு பர்ஃபார்மென்ஸ். எனக்கும் அதில் நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. அது அம்மாவை பற்றி பேசுகிறதுக்கு எங்கள் ஊரில் பாத்ரூம் கிடையாது, அப்படியே பேசிக் நீட் அதெல்லாம் அது இல்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு சீன் ஒரே ஷார்ட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்றது கம்போஸ் பண்ணாங்க. நல்லா இருந்தது. படம் பெரிய வெற்றி படமாக இருப்பதில் எல்லோருக்கும் எப்படி சந்தோஷமோ அதே போல் எனக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். இதே மாதிரி அஸ்வத் வந்து அடுத்தடுத்து வெற்றி படங்களாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் நீங்கள் தான் காரணம். அதாவது பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலைன்னா படம் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அதனுடைய வெற்றியை வந்து இவ்வளோ ஈஸியாக கொண்டாட முடியாது. அதுக்கு மிகப்பெரிய காரணம் முன்னாடி அமர்ந்திருக்கு நீங்கள் தான். இதில் எனக்கு நடிக்க வாய்ப்பளித்த டைரக்டருக்கு முதல் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இவர் சேதுன்னு தான் என்னை கூப்பிட்டார். மேனேஜர் ஏபியாக இருக்கார் சேது, அவர் தான் ஃபஸ்ட்டு என்னை ரெக்கமெண்ட் பண்ணார். அதுக்கப்புறம் டைரக்டர் நான் பார்க்கவே இல்லை, ஃபோனில் தான் கூப்பிட்டார். கூப்பிட்டு சார் இருந்தாலும் நடிக்கணும்னாரு. அந்த வந்து சக நடிகர்கள் அசோக் செல்வனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். அதுக்கு முக்கிய காரணம் ப்ரொடியூசர் சார், ஆக்சஸ் ஃபில்ம் ஃபேக்டரி சாரை பற்றி, டெல்லி பாப் சாரை பற்றி சொல்லவே வேணாம். அவர் வந்து சிறந்த படங்களை தான் இன்றைக்கு வரையும் கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, அவருடைய ப்ரொடக்ஷனில் இந்த படம் வரையும் அஞ்சு படம் பண்ணிட்டேன் நான். ஆரம்பத்துலேருந்தே அவர் வந்து என்னை எல்லா படத்துக்குமே கூப்பிட்ருவார். ரொம்ப மிகப்பெரிய நன்றி அவருக்கு. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பட் இன்னும் இந்த படம் வந்து எனக்கு மதுரையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, படம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குன்ட்டு. கரைக்கலம் நல்லா இருந்தால் இன்றைக்கி நிச்சயம் ஜெயிக்கலாம். அது வந்து இன்னொரு படம் இது ஒன்று ப்ரூஃப் பண்ணியிருக்கு. கரைக்கலத்தில் இந்த டைரக்டர் காம்ப்ரமைஸ் பண்ணலைன்னா நிச்சயம் வெற்றி படமாக அமையும். இதில் நடித்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய படம் பாராட்ட வேண்டியது. அது சாரா சாரெல்லாம் சொல்லவே வேணாம். அசோக் செல்வன்ட்டு நான் அப்பாவை பண்ணியிருக்கேன். உண்மையிலே அப்படி தான் பண்ணிக்கிட்டோம் நாங்களும். டைரக்டர் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைலாக் வேறு கொடுத்தாரு. இன்றைக்கி அதை வந்து பேசப்படுத்து. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஒரே ஒரு நிமிஷம், நான் டெலிபாபு சாரை பற்றி சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ரொம்ப வெரி, நான் இன்றைக்கி தான் அவரை ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன். ஷூட்டிங்கில் கூட வந்து அவர் நான் ஷார்ட்டில் இருக்கும்பொழுது வந்திருப்பார் போயிருப்பார்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல, இன்றைக்கி தான் பார்க்குறேன். ரொம்ப வெரி, ஆல் த வெரி பெஸ்ட் சார். காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து மச்சான் லவ் யூடா.
நிறையா அதான் அந்த வீடியோலாம் ஆடியோலாம் கேட்டேன். எனக்கு நிறையா எமோஷனான விஷயங்கள்லாம் இந்த படம் மூலமாக நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ஊரில் எல்லாருமே நம்மளை மதிக்கும் போது ஒரே ஒரு பீஸு மட்டும் மதிக்காமே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு எங்கள் அப்பா. அதாவது எல்லோரும் ஃபோன் போட்டு பேசுவாங்க, உங்கள் பையன் நல்லா நடிக்கிறான், ஆ ஆ இப்படியே தான் போயிட்டுருப்பார். ஸோ ஓமை கடவுளை படத்துக்கு எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். கட்டி பிடிச்சி அழுதுட்டார். அந்த அந்த டேபிளில் உக்காந்துருப்பேன், அந்த ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருக்க சீனில் வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயமா இருந்துச்சு. அடுத்து என் ஒய்ஃப் வந்து இங்கே சென்னையில் பார்க்க முடியல, அவள் ஊரில் பார்த்தா. அவள் ஃபோன் போட்டு எம்மா எப்படி படம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டேன். என் மனசில் இருக்க குமுறலெல்லாம் அஸ்வத் படம் எடுத்து வச்சுருக்கான், தேங்க்யூன்னு சொல்லுங்கள் அப்படின்னா. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த மீசை முறுக்கு படத்தில் இன்ட்ரோ ஆனப்போ அது கொஞ்சம் ஒரு அனிமேட்டட் கேரக்டர் மாதிரி தான் நான் நடித்தேன். ஸோ அந்த இது கொஞ்சம் ஹிட் ஆனோனையும் எனக்கு வர ரோல் எல்லாமே அனிமேட்டட் கேரக்டராகவே வந்துச்சு. இப்போ நிறைய ரிவ்யூவில் கூட இவர் வந்து அனிமேட்டட் கேரக்டர் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருப்பார், இப்போ இந்த படத்தில் தான் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு. எனக்கு இப்போ தான் நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி பண்ண படத்தெல்லாம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணதுனால தான் ஏதோ ஓரளவு நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பி மச்சான், நான் சொன்னது நடந்துச்சா? ஓகே. அபி அண்ட் அபி ரொம்ப என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு இந்த ரோலை கொடுத்ததுக்கு. இந்த ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஆனால் கடவுள் கிரேஸ் எனக்கு அமைஞ்சிச்சு. நிறைய அதை போதுண்டா நிப்பாட்டுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ கால்ஸ், அவ்வளோ மெசேஜஸ். அதில் நிறைய பேர் வந்து இந்த படம் பார்த்தா எக்ஸ்எல்லாம், அதாவது பிரிஞ்சவங்கலாம் ஃபோன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பையன் ஃபோன் போட்டு என் எக்ஸ் எனக்கு கால் பண்ணிட்டாங்க அந்த படத்தை பார்த்து அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப புறமையாக இருந்துச்சு, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு எவனும் பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. வச்சா டே தெலுங்கு. ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. முக்கியமாக ப்ரெஸ் பீப்புள்ஸ் ரொம்ப நல்லா எல்லாரையும் பாராட்டி எழுதுனதுக்கு. நீங்கள் எழுதுறதுல தான் வந்து அடுத்து எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஊக்கமே வருது. எனக்கு ஒரு ஃப்ளோவாக பேச தெரியாது, இருந்தாலும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் அவங்க எல்லாருமே சொன்னது தான், ஒரு படத்தை அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போய் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்குறது நீங்கள் மட்டும்தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்துக்கு டிக்கெட் வாங்கி 4 ஷோ 3 ஷோன்னு பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோ அழகாக எங்களுக்கு மெசேஜ் நிறையா, யாருக்கு ரிப்ளை பதில் சொல்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக எல்லாருமே மெசேஜ் இருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அசோக் கிட்ட நான் சொன்ன ஒரு இன்டர்வியூவில் போயிட்டு வந்தேன், அசோக் என்ன நடக்குதுன்னே தெரியல, ட்ரீம் மாதிரியே இருக்குது அப்படின்னா மூணு பேருமே அப்படி தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, இந்த படத்தை அவ்வளோ அழகாக ரிசீவ் பண்ணி எல்லாருமே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப லவ் காமிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் விஜய் சேதுபதி சார் இந்த படத்தில் சொல்லுவார், போட்டாடிக்கால போய் விடல அப்படின்ட்டு. ஒரு கப்பல் வந்து ஆல்மோஸ்ட் பிரேக்கப் ஆகிற இடத்துல இருந்தது, அண்ட் அவங்க ஃபேமிலியும் வந்து ஜான்வரி ஸ்டார்டிங்கில் தான் ஏதோ நீங்கள் ரெண்டு பேரும் சேரணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு அவங்க எல்லாத்தையும் பேசி வச்சு, அண்ட் ஃபைனலி சரி ஓமை கடவுளை படத்துக்கு போய் பார்க்கலான்னு போய் பார்க்குறப்போ அவங்க பேசிக்கவே இல்லையா ரொம்ப நேரமாக. ஸோ அந்த கதை அது முடிஞ்சோடனே அவர் சொன்னாரான், இவன் காலைங்கடி அப்படின்னாரான். அது வந்து அவ்வளோ அழகாக மெசேஜும் அனுப்பிச்சிருந்தாங்க. நிறைய பேர் ஒன்று சேர்ந்துருக்காங்க, எங்களை திட்டினாங்க, நீங்கள் வந்து என்னங்க நீங்கள் எல்லா இதுலேயும் வந்து ஜாலியான படம் அப்படின்னு தான் சொன்னீங்க, இவ்வளோ அழகான மெசேஜ் ஒரு படத்தை மூலமாக நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. ஸோ இவ்வளோ அழகான ஒரு மெசேஜ் வந்ததுக்கு ரொம்ப நன்றினு சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப நன்றி அஸ்வத், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஆல், லவ் யூ கைஸ், பை. எனக்கு ஆக்சுவலி சரியில்லை, ஸோ நான் கொஞ்சம் கம்மியாக பேசுகிறேன், நீங்கள் ஃபர்ஸ்ட் போங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம் திருப்பி. ஸோ அதான் ஏற்கனவே சொன்னோம், இந்த படத்தோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப இமோஷ்னலாக எல்லோரும் தராங்க, ரொம்ப வருஷம் பேசாதவங்க பேசுகிறாங்க. அந்த மாதிரி இமோஷ்னல் ஃபீட்பேக் வந்து எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி, ஒரு கிரியேட்டருக்கும் சரி, ப்ரொடக்ஷன் சைட்லேயும் சரி, ரொம்ப அந்த இம்பேக்ட் நம்ம க்ரியேட் பண்ண ஒரு விஷயம் தருதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று முக்கியமாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிறையா சீரியஸான படங்கள் நிறையா ஓவர் டோஸில் வந்துட்டுருக்க நேரத்தில் இப்படி ஒரு லைட் ஹார்ட்டட்
ப்ளஸ் ஒரு மெசேஜ் இருக்கிற ஒரு படம் வந்தது வந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சி அதுவும் ஒரு காரணம். ஸோ இது ஒரு ஹாப்பியான படம், ரொம்ப யோசிக்க வச்சு அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக உங்களுக்கு எப்படியும் ஒரு 10 இடத்துலேயாவது கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி ஹை பிக்சர்ஸ் பேர் வச்ச மாதிரி ஐம் வெரி 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 ஹாப்பி. முக்கியமாக ப்ரெஸ் பீப்புள், வி லவ் யூ. நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னா இவ்வளோ சேர்ந்துருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ தேங்க்ஸ், நிறைய பேர்த்துக்கு சொல்லலாம், அது தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு பேருக்கு தேங்க்யூ, என்னை நம்புன எல்லாத்துக்குமே தேங்க்யூ, நம்பாத அவங்களுக்கு பெரிய தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, நான் கம்மியாக பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சரியில்லை, குளிருது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் டு த மீடியா ஃபார் ரைட்டிங் சச் கிரேட் ரிவ்யூஸ் அண்ட் சேயிங் சச் குட் திங்ஸ் அபவுட் த ஃபில்ம். யூ கைஸ் ரியலி ஸ்டார்டட் த ஹோல் ட்ரெண்ட் வென் பீப்புள் ஆக்சுவலி ஸ்டார்டட் கோயிங் அண்ட் வாட்சிங் த ஃபில்ம். அண்ட் ஐ ரிசீவ்ட் சச் பியூட்டிஃபுல் மெசேஜஸ் ஃப்ரம் சோ மெனி பீப்புள். ஐ விஷ் ஐ குட் ரீட் தெம் ஆல் அவுட் ஹியர், பட் தே ஆர் சோ பியூட்டிஃபுல் அண்ட் சோ இமோஷனல். ஐ ஹவ் நெவர் ரிசீவ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோ மெனி மெசேஜஸ் அண்ட் மெசேஜஸ் தெர் ஆர் சோ இமோஷனல். ஸோ திஸ் இஸ் அ வெரி நியூ ஃபீலிங் ஃபார் மீ. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஐ ஃபீல் லைக் வாட் எவர் ரியாக்ஷன்ஸ் வீவ் ரிசீவ்ட், நத்திங் ஹேஸ் சங்க் இன் யெட். ஐ திங்க் ஆஃப்டர் ஐ கோ பேக் ஹோம், வீட்டுக்கு போய் உட்காந்துக்கு எவ்ரி திங் வில் சிங்க் இன் அண்ட் ஐ ஸ்டார்ட் ஹேவிங் அ மேஜர் இமோஷனல் பிரேக் டவுன், பிகாஸ் திஸ் ஃபிலிம் like I said previously also means a lot to me. And I think I'm forgetting a lot of people, but all I'd like to say is I feel like Happy High Pictures, Abhi, Aves, Ashok, Ashwat, everybody involved in this film is a big example of how, you know, sometimes when you try so hard to get something in life, you try left, right, center, but you don't get the opportunity that you want. And I think these guys are a big example of how sometimes when you don't get it, you literally have to create the opportunity. You have to give birth to the opportunity and present it to the world, because sometimes life just doesn't help you. Life is not kind, and these people are truly inspiring. The whole story of how Omai Kadavle came along is truly inspiring. And Karasila, thank you so much to everybody once again for giving us so much love. Yenika rumba rumba santosham, and I love you all from the bottom of my heart. Thank you so much. ஒரே ஒருத்தர் மட்டும் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன், விஜய் சேதுபதி அண்ணாக்கு. ஏன்னா அவர் இல்லாமல் இந்த கேரக்டரோட ஃபுல் பொட்டென்ஷியலும் போயிருக்காது, இந்த ஒரு ஜோஷும் இருக்காது, இந்த மாதிரி படம் கண்டிப்பாக வந்திருக்காது அவர் இல்லாமல். தேங்க்ஸ் சொல்கிறத விட அவர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்கார் இந்த படம் மூலிமா. ஸோ ஃப்ரம் ஓமை கடலை டீம், வி லவ் யூ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ, தேங்க்யூ. Yeah, I'm going to go to the government.